ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் இம்பார்ட்டண்டான என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும், டைம் கேட் க்ளோசிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இந்த விட பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வந்து படிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்திருக்கு. உங்களுக்கு தேர்வு 21/7/2024 நடைபெறப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கேட் க்ளோசிங் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9:30 கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு நிமிடம் நீங்கள் லேட்டாக போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய டிவி சேனல் அப்பப்போ நான் பார்க்குறது உண்டு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட் வந்து 1 or 2 minutes லேட்டாக போனதுனால வந்து கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே போராட்டம் பண்ணுறது, கண்ணீர் விட்டு அழுகுறது, இந்த மாதிரியான செய்திலாம் போடும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கேட் க்ளோசிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்பாக நீங்கள் வந்து போயிடணும். இப்போ 9:30 கொடுத்துருக்காங்கன்னா 9 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் அதனால தான் 8:30 கொடுக்குறாங்க. அதாவது கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்பாக ஏன் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்துருங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, ரைட்டா? அப்போ தான் உங்களுக்கு எந்த ஆள் எங்கே என்ன எக்ஸாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைமுக்கே ரீச் ஆகிறதுக்கு பாருங்கள். தவறும் பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு 9 மணிக்கெலாம் வந்து எக்ஸாம் சென்டர் போயிடுங்க. 9:30 வந்து ரிப்போர்ட்டிங் டைம், ரைட்டா? ஸோ 9:30 மேலே ஒரு நிமிஷம் லேட்டானாலும் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 10:01:30 வரைக்கும் எக்ஸாம் வந்து இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 மணிக்கு வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 9:30 மேலே வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 1:30 உள்ளவும் உங்களை எக்ஸாம் ஆள விட்டு வெளியே வரதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆல் டிக்கெட்டை மறக்காமல் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வந்து கொண்டு போங்க. 2 copies வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, ஒன்று வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க, அது வந்து பின்னாடி ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து இப்போ எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு போகும்போது ஒன்று ஆல் டிக்கெட்டை கொண்டு போங்க. அது கலர் பிரிண்ட் அவுட்டாக இருக்கலாம், அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம், எனி ஒன், ரைட்டா? ஸோ கண்டிப்பாக வந்து கம்பல்சரி ஆல் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போகணும், அதுதான் மஸ்ட்டு, ரைட்டா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஃபோட்டோ இருக்கக்கூடிய வோட்டர் ஐடி, பாஸ்போர்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு போங்க கண்டிப்பாக. அல்லது 2 ID cards இருந்தால் கூட கொண்டு போங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. 1-2 கூட கொண்டு போகலாம். சில எக்ஸாம் எழுத போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 ID cards கொண்டு போகிறது கூட உண்டு, அப்படி கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இல்லை அட்லீஸ்ட் 1 ID cardாவது வந்து கொண்டு போகணும், ஒரிஜினல் கொண்டு போகணும், ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகக்கூடாது, ரைட்டா? அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டும் இந்த ஐடி கார்டு தவிர வேறு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், ஃபோனு, அது இது, மைக்ரோ ஃபோனு, லாக் டேபிள், பேப்பர், பென்சில், ரஃப் ஒர்க் ஷீட்டு, எல்லாம் படிக்கிறக்கூடிய மெட்டீரியல் எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஹால் டிக்கெட்டும் ஐடி கார்டு தான் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது OMR பேஸ்டு டெஸ்ட்டுன்றதுனால நீங்கள் ரஃப் ஒர்க் செய்கிறதுக்கும் அதில் ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென், கருப்பு நிற பந்து முனை பேனான்னு நம்ம சொல்லுவோம், அந்த பேனை வந்து கொண்டு போகணும். இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டு, பிளாக் பால் பாயிண்ட் பென், இது 3 கொண்டு போங்க. இதை தவிர வேறு எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டாம். அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்கள் கூட வந்து உங்களுக்கு ரிலேஷனாவோ அல்லது ஃப்ரெண்டாக வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த பேகை ஒப்படைச்சிட்டு பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க, ரைட்டா? ஸோ அங்கேயே வந்து ஏதாவது பேக் வைக்கிறதுக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு ரூம் வந்து சொல்லுவாங்க, அங்கே வச்சுருங்கப்பான்னு சொல்லுவாங்க. பட் அப்படி வச்சுட்டு வர்றது அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை, யாராவது வந்து திருடிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு அவங்க நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சளவுக்கு வந்து காஸ்ட்லியான பொருள்லாம் கொண்டுட்டு போக வேண்டாம். அதை மீறி கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வெளியவே வந்து ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு வராங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. மற்றப்பட்டுக்கு வேறு எந்த ஒரு சின்ன பேப்பர், துண்டு பேப்பர் கூட கொண்டு போக வேண்டாம், ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க, பெல்ட் போடக்கூடாது, ஐஹீல்ஸ் போடக்கூடாதுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ட்ரெஸ் கோடிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் கரெக்டாக டீசெண்டாக இருக்கிற மாதிரியும் வந்து ட்ரெஸ் கோடிங்கோட வந்து போங்க. நிறையா வந்து தேவையற்ற ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு போக வேண்டாம், ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் விஷயம், நிறையா கொடுத்துருக்காங்க, திருப்பி ஒன்றே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்தவரைக்கும் 30 questions கேட்பாங்க, 50 mark. ஃபஸ்ட்டு 20 questions நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு questionக்கு 2 mark கிடைக்கும். ஸோ அப்போ 40 mark வந்துடும். லாஸ்ட்டு 10 questionக்கு 1 mark, 10 mark டோட்டலாக 50 mark. இந்த 50க்கு நீங்கள் 20 mark எடுத்தால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு வந்துருக்கூடிய 20 questionில் 10 questions அட்டன் பண்ணால் கூட சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ தமிழ் தகுதி தேர்வுன்றது 10th வகுப்பு மட்டும்தான். ஆனால் அதுலேயே அந்த 10 questions கூட நம்மளால் சரியாக அட்டன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு டஃப் கொடுத்து கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ டைம் இருக்குது, கடைசி டைமில் இது வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு சரியாக படிக்கலன்னா 10th வகுப்பு தரவாக வந்து படிச்சுட்டு போயிட்டு தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மேஜர் நல்லா படிப்பாங்க, மெயின் பேப்பர்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து தமிழில் வந்து சரியாக எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னு அசால்ட்டாக விடுவீங்க. ஆனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ரொம்ப கஷ்டமாக கேட்டு அதுலேயே வந்து பாதி பேர் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்துக்குவாங்க, ரைட்டா?
சரி, மெயின் பேப்பர் 150 க்வெஸ்சன், 150 மார்க்குப்பா. ஸோ அதை வந்து நமக்கு தெரிஞ்சது தான். மற்றபட்டுக்கு டீசெண்டாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும், திரும்பி போகக்கூடாது, நீங்கள் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா நான் ஆக்ஷன் எடுப்போம் அப்படி இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்டா? ஸோ இந்த ஆல் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மொத்தம் மூணு விஷயம். கேட் க்ளோசிங் டைம் 9:30, அதுக்கு முன்பாக நம்ம போய் ரீச் ஆகணும். போகும்போது கண்டிப்பாக ஆல் டிக்கெட் கொண்டு போகணும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஐடி கார்டு வந்து கம்பல்சரி கொண்டு போகணும். எழுதுறதுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும். அப்படின்ற இந்த விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு இந்த எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம ஏற்கனவே வந்து இலவச முழு மாத தேர்வு நம்ம இடையில ஆசிரியருக்கு ஒன்று கொடுத்துருந்தோம் டெலிகிராம் சேனல் மூலமா. ஸோ அடுத்த இலவச முழு மாத தேர்வு நம்ம இடைநிலை ஆசிரியருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ரைட்டா? ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ சார் ஃப்ரீ மோக் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறீங்க, டேட் சொல்லுங்கன்னா நான் விரைவில் வந்து அதுக்கான தேதி வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃப்ரீயாக, ஓகேவா? அட்டன் பண்ணி பாருங்கள், கடைசி டைம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.